Yes, let's today topic discuss with you about the centrosomes. Centrosomes, cell organ, one of the organs. So, it will be a structure function of our mind. Centrosomes, these are represent only animal cells are found in pair of them near nucleus. Nucleus ko pagatala. Nucleus ko pagatala kaanapada kudi or organelles. Only present in animal cells. Animal cells are much of in the centrosome. Only animal cells are found in pairs of near nucleus. Nucleus is pakkathile irukku. Seridha centrosome appdi solla kudi in the whole structure adha enna solrona ka centrosome appdi. There are not membranes called. Idhu vandu outer cover liyo inner cover la enna irukkaduna ka membrane cover aayirukku. Do not membrane is bound. Then centrosomes are represented by area clear in cytoplasm containing the cylindrical bodies posted at the right angles to each other. Okay, in the centrosomes எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா clear at the cytoplasm. Cytoplasm ஒரு தெளிவான பகுதியில் காணப்படக்கூடிய அமைப்பா இருக்கு. So, cylindric like structures. Cylindric like இருக்கக்கூடிய structure இருக்கு. அந்த centrioles, centriol அப்படி சொல்லுவோம். இந்த centrioles ரெண்டு இருக்கும். இது ஒவ்வொன்றாக each other the position, ஒரு right angle, ஒரு angle, ஒரு positionல இருக்கும் அப்படி சொல்றாங்க. மேக்ஸிமம் 90 டிகிரியில ரெண்டு என்ன பொசிஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றான். So, இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் நம்ம சென்ட்ரோசோம்ன்றோம். சென்ட்ரியோல்ஸ்னா இது ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. அப்போ டூ சென்ட்ரியால்ஸ் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த சென்ட்ரோசோம். ரெண்டு சென்ட்ரியால்ஸ் இருந்தால் சொல்கிறோம் சென்ட்ரோசோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சைட்டோபிளாஸ்டில் தெளிவான பகுதியில் காணப்படுது. சென்ட்ரோசோம் ரிப்ரசன்ட் பை ஏரியா கிளியர் இன் சைட்டோபிளாசம். ஓகே, த கண்டெய்னிங் த சிலிண்ட்ரிக்கல் பாடிஸ். இவருடைய பாடி சிலிண்ட்ரிக்கல் பாடிஸ்னு சொல்லுவாங்க. The position of the right angle. அது வந்து அதுக்கு இருக்கக்கூடிய பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள், ஒரு 90 டிகிரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இந்த ஈச் அதர் ஒவ்வொன்றும். தி சிலிண்ட்ரிக்கல் பாடிஸ் ஆர் கால்டு சென்ட்ரியோல்ஸ். இந்த சிலிண்ட்ரிக்கல் பாடி இருக்க பாருங்க, இதுதான் என்ன சொல்றாங்க சென்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்றோம். த சென்ட்ரோசோம் ஹெல்ப் ஃபார்மேஷன் ஆஃப் த ஸ்பிண்டில் ஃபைபர் டூரிங் த செல் டிவிஷன். இந்த சென்ட்ரோசோம், சென்ட்ரோசோம் இருக்கு பாருங்க, இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் சென்ட்ரோசோம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, ஃபார்மேஷன் இந்த சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய பாடியில் என்ன இருக்குனாக்கா ஸ்பிண்டில் ஃபைபர், அதில் நாரிழைகள் போன்ற அமைப்பு இருக்கு. ஸோ அது என்ன பண்ண போகுது, செல் டிவிஷன் அப்போ ஸ்பிண்டில் ஃபைபர் நார்களை உருவாக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, தி சிலிண்ட்ரிக்கல் பாடிஸ் கால்ட் சென்ட்ரியால்ஸ். ஓகே, சிலிண்ட்ரிக்கல் பாடிஸ் சென்ட்ரியால்ஸ் ஒன்று ஒரு சிங்கிளாக இருக்கப்படுறது சென்ட்ரியால்ஸ் சொல்லலாம். சென்ட்ரோசோம் ஹெல்ப். ஸோ அந்த சென்ட்ரோசோம் ரெண்டு என்ன பண்ண போகுதுனாக்க, நியூக்ளியஸ் செல்ஸ் ரெடியான உடனே ஒரு பகுதி இங்கேயும் இன்னொரு பகுதி இங்கேயும் போயிடும். இப்போ ரெண்டு சென்ட்ரியல் இருக்கா, ரெண்டு சென்ட்ரியஸ் ஆப்போசிட் போல், அதாவது நியூக்ளியஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடும். செல் டிவிஷன் நடக்கும்போது அந்த ஸ்பிண்டில் ஃபைபரை உருவாக்கி குரோமோசோம்ஸ் எடுத்து போகிறதுக்கு இந்த சென்ட்ரியல்ஸ் வந்து என்ன ஆகுனாக்கா பொசிஷனுக்கு போயிடும். ஸோ அதெல்லாம் ஸ்பிண்டில் ஃபைபர் இருக்கிறதால தான், அதாவது ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷன் ஆகுது இந்த சென்ட்ரோல் இருந்து டூரிங் த செல் டிவிஷன். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிங் த செல் டிவிஷன். ஓகே, எஸ் இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் பாருங்க. சென்ட்ரியால்ஸ் அப்படிங்கிறது இது டூ சென்ட்ரியல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த சென்ட்ரோசோம் அப்படின்னு சொல்றோம். அமைப்புக்குள்ளே இது என்ன சொல்றாங்க, சிலிண்டரிக் லைக் பாடி, சிலிண்டரிக்கல் மாதிரி ஒரு வட்ட வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய நைன்
plate ஆகும் ஓகேவா அந்த ஒவ்வொரு பிளேட் என்ன சொல்றேன் பாத்தீங்க ஈச் அண்ட் எவரி பிளேட் ஒவ்வொன்னையும் எஸ் ஸ்பிண்டி ஃபைபர் அதாவது ஃபைபர் கண்டென்ட் ஆகும் ஃபைப்ரில்ஸ் அப்படி சொல்லக்கூடிய நாரிழைகள் உருவாகும் ஸோ இந்த நாரிழைகள் தான் என்ன பண்ண போகுதுனாக்கா டூரிங் த செல் டிவிஷன் செல் டிவிஷன் அப்போ குரோமோசோம்ஸ் ரெண்டு பக்கம் எழுத்துட்டு வர்றதுக்கு ஓகே சென்ட்ரல் நேர்லேருந்து டச் பண்ணி எழுத்துட்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த சென்ட்ரியோல் இந்த ஃபைபரை யூஸ் பண்ணுது சென்ட்ரியோல் இருக்கக்கூடிய ஃபைபர் தான் யூஸ் பண்ணுது ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் சேர்த்து தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா சென்ட்ரோசோம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அது சென்ட்ரோசோம்னு சொல்லுவோம் இதை தனியாக சொன்னாக்க சென்ட்ரியால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஒன்லி செல் டிவிஷன் அப்போ பயன்படக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்குது இது இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் த செல் ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் இது சென்ட்ரோசோம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம் வில் மீட் டேக் இன் தி நெக்ஸ்ட் வீடியோஸ் தேங்க்யூ